ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டென்த்தில் பார்க்க போகிறோம். அவாய்டி அன்ஹாப்பி அண்ட் அன்லக்கின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லைஃப்பில் வந்து சில பேரை பார்ப்போம் நம்ம, அவங்க வந்து அன்ஹாப்பியாக இருப்பாங்க, டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, எப்பவுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க, நான் வந்து அன்ஃபார்ச்சுனேட், எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்களோட நம்ம சேரக்கூடாது, அவங்கள அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறதுக்கான காரணமே அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்னால தான். அவங்க தான் அவங்க தான் அந்த சிச்சுவேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, பட் அதை அவங்க ரியலைஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்களை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன் வந்து அன்ஹாப்பியான மக்களோட நம்ம வந்து ஜாயின் பண்ணக்கூடாதுன்னா, அவங்க கூட சேரும்போது அந்த நெகட்டிவான எமோஷன்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் நம்ம கேரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நம்மளும் வந்து அன்ஹாப்பியாக, அன்ஃபார்ச்சுனேட், டிப்ரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அவாய்ட் அன்ஹாப்பி அண்ட் அன்லக்கி, அதுக்கு பதிலாக அசோசியேட் வித் ஹாப்பி அண்ட் ஃபார்ச்சுனேட் பீப்புள். லைக் நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்க, ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இவங்களோட நம்ம வந்து அசோசியேட் பண்ணுறது நல்லது. ஸோ அவாய்ட் அன்ஹாப்பி அண்ட் அன்லக்கி. உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.